பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக அந்த கேம் ஆடிட்டு இருந்தாலும் கேமாக கேமாக மட்டுமே ஆடுற ஒரு ஆள் கணேஷ். கணேஷ் வெங்கட்ராமுக்கு நடிக்கலாம் தெரில, பெருசாக நடிக்க தெரிலனா படத்தில் இல்லை, பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி நடிச்சிட்டு இருக்கும் போது, மாற்றி மாற்றி சில விஷயங்களை கேமுக்காக பண்ணும் போது, டாஸ்க்கை மட்டும் உருப்படியாக பண்ணி தன்னோட வேலைகளை கரெக்டாக செஞ்சு தன் உடம்பை அந்த சமயத்துலேயும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் மற்றவங்கள்ட்டையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லவராக எல்லார்ட்டையும் வந்து பழக நினைக்கிற ஒரு நபர்னா அது கணேஷ் தான். இன்றைக்கி எபிசோடில் நிஷா கிருஷ்ணன் அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து வர பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை கரெக்டாக செய்கிறதும், அதே சமயத்தில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு கண்டுக்காமல் நல்லவராக இருக்கிறதும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, உங்களை மாதிரி இருக்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது பண்ணி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. நமக்கும் யோசித்து பார்த்தா கணேஷ் அவ்வளோ நல்லவர் இருந்தான் தோணுது. அவர் இந்த கேமுக்கு எப்படி இருக்காரோ இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த கேமை இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் தான், இயல்பிலையும் சரி குணத்துலேயும் சரி அப்படின்ட்டு. நிஷா கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி அவங்க ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும், அதே சமயத்தில் நிஷாவை கிடைச்சிருக்கிறதுக்கு கணேஷும் லக்கின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.